வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கொள்ளு ரெசிபி தான். இளைச்சவனுக்கு எள்ள கூடு, கொளுத்தவனுக்கு கொள்ளை கூடுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த கொள்ளை வச்சுட்டு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்களுக்கு புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 50 கிராம் கொள்ளு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். அப்போ நமக்கு வேகமாக ஒரு விசில் வச்சா கூட போதும், நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கலை அப்படின்னா நீங்கள் உடனே ரெடிமேடாக கூட ஒரு 2 விசில் வச்சு எடுத்து நம்ம வேக வச்சு ரசம் வச்சுக்கலாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை நானே போட்டுக்கிறோங்க. இது இப்போ நனைஞ்சு இருக்கட்டும். நான் அதுக்குள்ளேயும் கொள்ளு வேக வச்சுக்கிறோம். நம்ம இப்போ கொள்ளு வேக வச்சுக்கோங்க. நான் கழுவிட்டு தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே தண்ணி இல்லை, நைட்டு ஊற வச்ச தண்ணியை கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி தான் எடுத்துருக்கேன். போதுங்க, கொள்ளு முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வேக வச்சுக்கிறோம். அடுப்பற்ற வச்சுக்கிறோம். ப்ரெஷர் வரவும் நம்ம வெயிட் போட்டுக்கிறோங்க. இப்போ ப்ரெஷர் வந்துச்சுங்க, நம்ம வெயிட் போட்டுக்கிடுவோம். விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துருங்க. நம்ம 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிடுவோங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு இடித்து எடுத்துக்கிறோங்க. மிளகு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நம்ம இடித்து செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக நல்லா அம்மியிலே உரல்லையே இடித்து செய்யும்போது நல்லாயிருக்கும் ரசம். உரல் இருந்தால் உரலில் இடிச்சுக்கோங்க, இல்லைன்னா அம்மியில் இடிச்சுக்கோங்க. அம்மியில் நுணுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு ஜீரகத்தை எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. சின்ன சீரகம். இப்போ ஜீரகத்தையும் இடித்தாச்சுங்க, நம்ம எடுத்துக்கிடுவோம். பூண்டு எடுத்து இடிச்சுக்கிடுங்க. ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. காரம் வேண்டாம், மிளகு காரம் போதும்னா நீங்கள் போட்டுக்கிற வேண்டாம். உரப்பு வேணால் ஒரு பச்சை மிளகா சின்னதாக எடுத்து போட்டுக்கோங்க. நமக்கு மிளகு போட்டிருக்கோம், அந்த உரப்பே போதும்னா விட்டுருங்க. இது ஆப்ஷன் தான். எடுத்துக்கிறோங்க. பூண்டு நல்லா சதச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இடித்து
நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து செய்யும்போது நல்லா வாசமாக ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் இடிச்சுக்கிட்டது. நம்ம ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ப்ரெஷர் போயிடுச்சுங்க, எடுத்துக்கிடுவோம். நான் ரெண்டு விசில் வச்சு தான் எடுத்திருக்கேங்க. இப்போ நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு இப்போ தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம தண்ணியை எடுத்துக்கிறோங்க, கொள்ளு வச்ச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி கேரளா ரசம், பீட்ரூட் ரசம்லாம் போட்டிருக்கேங்க, நாடன் ரசம் போட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க, நான் லிங்க் தாரேன் அடியில். இப்போ இது நல்லா கொள்ளு ரசம் நல்லா உடம்பு குறைக்கிறவங்க, வெயிட் லாஸ் எடுக்கிறவங்களாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. ரசம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு. இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேங்க. அரை டேபிள் ஸ்பூன் கடுகுங்க, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், மூணு வத்தல் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் தாளிக்கு இருக்குதான். நம்ம இடித்ததுங்க பூண்டு மிளகு போட்டு ஜீரகம்லாம் போட்டுக்குருவோம். காயப்பொடி, தக்காளி ஒரு தக்காளி வெட்டி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் வதக்கிடுவோம். கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்காக தான் உப்பு போடுறேன். இது வதங்கட்டுங்க. மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். கால் டீஸ்பூன் போடுங்க, ஏன்னா அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ புளிக்கரைசலை நான் கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிக்கிடுவோம். இது கொஞ்சம் நம்ம நுரக்கட்டி வரட்டும், ஏன்னா புளி தண்ணி தான் நமக்கு முத இது ஆகணும். அப்போ ஏற்கனவே நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணின்றாலும் நம்ம முதையை ஊற்ற வேண்டாம். நம்ம முதையை ஊற்றினோமாக கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், டேஸ்ட்டு மாறி போகும். கொள்ளு ரசம் நல்லா இருக்காது, டேஸ்ட்டு கொடுக்காது சாப்பிட. அப்போ அதனால் நம்ம இறக்க போகிறோம்னா லாஸ்ட்டில் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற்றி நுரக்கட்டி எடுத்துக்கிடுவோங்க. இப்போ நமக்கு நுரக்கட்டி வர தொடங்க ரசம் பார்த்திங்களா, அந்த நுர நுறையா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கொள்ளு தண்ணியை ஊற்றிக்கிறோங்க. ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு கொதி லைட்டாக வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஏன்னா கொள்ளு ஊற்றும் போது நம்ம கொதிச்சு வரும்போது ரசண்ட ஃப்ளேவர் மாறி போயிடும், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற்றி இறக்குற ரசம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும் கொள்ளு ரசம். இப்போ மல்லி இலையும் போட்டுக்கிறோங்க.
இப்போ நமக்கு கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். நான் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக சீனி போட்டிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஆரோக்கியமான ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, யாருக்குனாலும் ஒரு ஆளுக்குனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.